ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆத்த சமையல். இன்றைக்கி வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்டிங், அப்புறம் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஹெல்த் வைஸில் எப்படி அவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். அந்த ஹெல்த்தை வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம கவனிக்கணும்னா, எனக்கு ஒரு டாக்டர் சொன்னது தான், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தேனும் அதுக்கப்புறம் ஒரு துளசி இலை, அட்லீஸ்ட் ஒரு துளசி இலை ஒரு நாளைக்கு சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நமக்கு டே டு டே லைஃப்பில் உணவே மருந்து அப்படின்ட்டு இருக்குது இல்லையா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா மிளகு, ஜீரகம், இந்த மாதிரி விஷயங்கள், பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம், வெந்தயம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நம்ம சேர்த்தோம்னா இந்த கோல்டு காஃப்லாம் வராமல் வந்து அது தடுக்கும். அது எப்படி நம்ம தினப்படி நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் இதில் பருப்பு வேக வைக்கும்போது அதை நீங்கள் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அது ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுவாக இருக்கும். அது வந்து ப்ரோட்டீனும் நமக்கு ரொம்ப தேவைப்படுது இல்லையா. ஸோ அந்த ப்ரோட்டீன் வந்து தினப்படி வந்து தோரம்பருப்பு கொடுக்கலாம், இல்லை பைத்தம்பருப்பு கொடுக்கலாம், கடலைப்பருப்பு, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பயிறு வகைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் கொடுக்கலாம். அதில் வந்து வேக வச்சு இந்த இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த சத்து போய் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த விதத்தில் நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க யாரெண்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா என் குழந்தை வருவான், யார் பேச்சு கா விட்டான், யார் பேச்சு பழம் விட்டான், யாரெண்ட சண்டை போட்டான் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லும், என்னோடையும் சொல்லும், என்னுடைய ஹஸ்பண்ட்கிட்டேயும் சொல்லும் அது. ஸோ அப்படி சொல்லும் போது, ஐயோ நீ ஏன் இப்படி பண்ணா, நீ அப்படி பண்ண, இப்படி பண்ண அப்படின்னு நம்ம வந்து கேட்கக்கூடாது. ஓ அப்படியா, இப்போ என்னாச்சு, என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அது என்ன நடந்ததோ அதை அழகாக நம்ம வந்து நம்மளாண்ட நம்ம சொல்லும் அது. அப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லலாம். இப்போ இவனுக்கே ஒரு ஃபீவரோ ஒரு காஃபோ எதுவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து அவனுக்கு ஸ்கூலுக்கு போறச்ச நான் என்ன சொல்லுவேன், உனக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் நம்ம அனுப்ப மாட்டோம். இஃப் சப்போஸ் முடிகிற நேரம் அந்த மாதிரி கொஞ்சம் சரியா போச்சு அப்படின்னு அனுப்புனா கூட முடிகிற நேரம் ஒரு குழந்தையிலேருந்து இன்னொரு குழந்தைக்கு அது இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து சொல்லி அனுப்பலாம். அவனுக்கு ஒரு கர்ச்சிஃப் நான் கொடுத்து எப்பவுமே அனுப்புவேன், உனக்கு தும்மல் வந்தாலும் சரி இல்லை எது வந்தாலும் சரி இப்படி மூக்கு நீ வந்து நீ மூடிக்கணும், அப்புறம் ரொம்ப கிட்டக்க போய் அவங்கள யாரண்டியோ நீ பேசாத, கொஞ்சம் விளையாடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் வந்து அவனுக்கு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து சொல்லி நம்ம வளர்க்கலாம். எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னோம்னா அவங்க வந்து நம்ம கேட்டுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம வளர்க்குற விதம் நம்ம தான் வந்து, இப் சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், இப்போது ஏதோ ஒரு மைனஸ், ஏதோ ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா அது வேறு விதத்தில் நம்ம எப்படி மாற்றி கொண்டு வரலாம் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக திங்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம தான் எடுக்கணும். எதுவாக இருந்தாலும் நல்ல, இப்போ சிரித்தாலும் சரி அது அழுதாலும் சரி எல்லாமே நம்மளுடைய பொறுப்பை தான் வந்து சேருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பவுமே நம்ம பேசுறது பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவிட்டி அப்படின்றத லைஃப் லாங் வந்து நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும், என்னுடைய மைண்டை விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் நான் வச்சுட்டுருக்கேன். ஸோ என்னை சுற்றி வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைக்கிறது, பேசுறது, கேட்கறது எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வேணும். எப்போ பாரு பாசிட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, எப்படி தான் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம வந்து நெகட்டிவாக வருது, டிவியில் எந்த சேனல்லும் இப்படி ஏதாவது நிறைய விஷயங்கள் வருது, அதுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் பாசிட்டிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது நீங்கள் எனக்கு தெரியறது. பட் எல்லாமே நடக்குது தான், ப்ளஸ் மைனஸ் இருக்கிறது தான் வந்து லைஃப், இப்படி போயிட்டு தான் இருக்குது. பட் நம்ம வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதாவது இப்போ வந்து இல்லை கெட்டதே நடக்கலை,
பாசிட்டிவாகவே நினச்சிட்டு இருக்கேன், எனக்கு பாசிட்டிவ் தான் நடக்குது அப்படின்னு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து இப்போ மைனஸ் நிறையா, அதுவும் மைனஸில் தான் நிறைய விஷயங்கள் போயின்ட்டுருக்கு. நீங்கள் வந்து இப்படியே சொல்லிகிட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது எனக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, கரெக்டு, அந்த மைனஸ் என்ன தான் நிறைய மைனஸ் வந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தாலும் சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, அதை எப்படி நம்ம பாசிட்டிவ் வேவில் மாற்றணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். ஏன்னா நமக்கு வந்து நிறைய நமக்கு இல்லாத டேலண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ சின்ன பசங்களிலிருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நிறைய தெரியுது. நிறைய முயற்சி பண்ணால் எப்படியும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம லைஃப்பை நம்ம வந்து லீட் பண்ணிப்போம். லீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ட்ரெடிஷன் சின்ன சின்னதாக டே டு டே லைஃப்பில் அழகாக, இப்போ பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துலேருந்து இப்போ டிசம்பர் மாதம், அதுக்கப்புறம் பொங்கல், இந்த மாதிரி வர்றது எல்லாமே ஒரு ஃபெஸ்டிவல் பேஸ்டோடு வரும். அப்படி வரச்ச எந்தெந்த அன்னைக்கு கோயிலுக்கு நம்ம வந்து அழைச்சின்னு போகலாம், வீட்டில் வந்து எப்படி அந்த என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம அழகாக ஆக்கிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம வச்சுக்கணும். அப்படி அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இந்த அன்னைக்கு அம்மா இப்படி பண்ணுறா, ஸோ இந்த அன்னைக்கு இப்படி பண்ணியிருக்கா அப்படின்றத நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது குட் டச் பேட் டச் எல்லாமே நம்ம வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்கள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்ங்க. அதை எல்லாம் சென்டிமெண்ட்டாகவும் இருக்கும், அதாவது எல்லாமே இப்போ நமக்கு குத்துப்பாட்டும் பிடிக்குது, ஒரு சில நேரத்தில் மெலோடியஸ் பிடிக்குது, ஒரு சில நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பாட்டு, ஏதாவது ஒரு மாதிரி துக்கமான பாட்டும் அந்த நேரத்தில் பிடிக்கும். ஏன்னா அந்த லிரிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்ந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். அப்படிலாம் நம்மளுக்கு எல்லாமே கலந்தது தானே நமக்கு லைஃபு. அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், கொஞ்சம் ஈஸி கோயிங் வேணும், அது சென்டிமெண்ட்டும் வேணும், அதுதான் அன்பு எல்லாமே வேணும். ஸோ சென்டிமெண்டெல்லாம் தேவையில்லை, நீ கொஞ்சம் ரூடாகவே இரு, ரஃப்பாகவே இரு, அந்த மாதிரி நம்ம சொல்லி பண்ண முடியாது. அதனால் நமக்கு அது கொஞ்சம் அன்பாக இருக்க நம்ம கற்றுனா அது கண்டிப்பாக சென்டிமெண்ட் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி கொஞ்சம் போல்டாக இரு அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு வர அந்த ரஃப்னஸ் அதுக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அதே மாதிரி இந்த குட் டச் பேட் டச் இதெல்லாம் வந்து இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும், ஒரு வயசுனால் கூட எது மூக்கு எது கண் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அழகாக அது தொட்டு காமிக்கும். ஸோ அந்த வயசுலேயே அதுக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதே மாதிரி தான் நான் இப்போ அதுதான் ஒரு வயசுல இருந்தே அப்படி நல்லா தெரியறது. ஈவன் அம்மா வயத்தில் இருக்கும் போதே குழந்தைகளுக்கு நல்ல உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். அது எல்லாமே வந்து அந்த வைப்ரேஷன்ல இருக்கு. நம்ம சொல்லி கொடுக்குற விதத்துல நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வந்தோம்னா கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் தெரிய வரும். குழந்தைங்களும் நம்ம நல்ல விதத்துல நம்ம வளர்க்கலாம். நம்ம இப்போ நமக்கே தெரியாத மேடம் யாரு தான் நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படின்றது நமக்கே நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேது அப்படின்னு நம்ம சொல்றது தெரியறது. பட் என்னன்னா அந்த கொஞ்சம் பொறுமை, யார் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட நம்ம பழகணும்னா எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரியப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி இப்போ நல்லா அவ யார் எப்படி என்ன எந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன் அப்படின்னு நம்ம சொல் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஓரளவுக்கு நமக்கு நம்ம வளர்ந்துருக்கோம், நமக்கு க்ரோனப் எனஃப், அதனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்தந்த யார் யார் எப்படி என்ன விதம் நம்ம எப்படி பழகிறோம் அப்படின்றதும் அந்த குழந்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த விதத்துலேயும் நம்ம வந்து அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும். அப்புறம் யாராக இருந்தாலும் இப்போ என் குழந்தை வந்து அம்மா அவங்க வந்து உமா கேட்குறாங்க நான் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பான். அது வந்து கொஞ்சம் அது தெரியாது இல்லையா அதுக்கு. அப்போ வந்து கேட்குறான் அவன், அது சின்ன குழந்தை, அது ஆசையாக நம்ம வந்து ஈவன் நல்லா தெரிஞ்சவங்க தான் கேட்பாங்க, அதுக்கே வந்து சொல்லுவான். இருந்தாலும் அது நல்லது தான், அது அது வந்து யாருக்கும் இது இல்லை எனக்கு உமா கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்படின்ற பட்சத்தில் அது நல்லா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இவங்களுக்கு இவங்க இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு இந்த வயசில் நமக்கு சொல்லி சொல்லி நம்ம பண்ணோம்னா அதுக்கும் நல்லா தெரிய வரும். நம்மளும் வந்து கொஞ்சம் ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு அரவணைப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எப்போவுமே நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது.
அதுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆசையாக சொல்கிறது பண்ணுறது வெரி குட்டா கண்ணா அப்படின்னு தட்டி கொடுக்கறது எல்லாமே வேணும். அதாவது நான் குழந்தைன்னா ஒரு 5 வயசு 1 வயசு குழந்தை 2 அப்படிலாம் சொல்ல, 10 வயசானாலும் சரி 15 வயசானாலும் சரி 20 வயசானாலும் சரி நம்ம குழந்தைங்க நம்ம தான் வந்து எல்லாம் அரவணைச்சு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கோம். என்னடா என்னை விட பெரியவங்களுக்கு நான் இந்த அட்வைஸ் நான் கொடுக்கல, என்னுடைய வயசில் இருக்கிறவங்களுக்கு, என்னுடைய கம்மியான வயசில் இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் தான் நான் இந்த விதத்தை நான் சொல்கிறேன். நான் ஹெல்த்து வயசுலேயும் சரி அதே மாதிரி பாசிட்டிவிட்டி வைப்ரேஷன் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம சொல்லி சொல்லி அவங்களுக்கு நம்ம வளர்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். அதே சமயத்தில் நீட்டாக இரு, க்ளீனாக இரு, காலம்பரம் எழுந்துக்கோ, இந்த நேரத்தில் நீ குளிச்சிடு, நல்லா சாப்பிடு, டைமுக்கு இப்படி சாப்பிடு, அதுக்கப்புறம் என்ன என்ன முடியுதோ விளையாடுறதுனால டைமில் விளையாட விடுங்க. ஏதாவது மொபைல் கேட்குறாங்களா, ஆனால் மொபைல் பார்த்தாலும் பக்கத்தில் உட்காந்து அவங்க என்ன பார்க்குறாங்க என்ன ஏதுன்றத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரி பார்க்கட்டும் அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது டிவி பார்க்கக்கூடாது, மொபைல் பார்க்கக்கூடாது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம போட முடியாது, போடட்டும். அதே சமயத்தில் நீ என்ன நீ பார்க்குற, நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அவங்கள்ட வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து இதை பார்ப்பேன், நீ எதை பார்ப்ப அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்போம். இதே பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் இப்படி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்க முடியாது. இருந்தாலும் அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கேட்கலாம், நீ என்ன ஆப் நீ யூஸ் பண்ணுவ, ஸோ நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறியா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்களா, அந்த மாதிரி சின்ன நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக நீ யார்கிட்ட அதான் போகிறது வர்றது, இன்றைக்கி என்ன காலேஜில் நீ என்ன பண்ண, இன்றைக்கி ஸ்கூலில் நீ என்ன பண்ண அப்படின்னு எல்லாமே நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேட்டுப்போம். யாராவது இப்போ அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாருனா, இல்லை அம்மா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்கன்னா, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் லிபரலாக இருந்தால் அவங்க கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் நமக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு இன்னொன்று ஒன்று மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துடாதீங்க. அது வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து அம்மா என்ன கேட்டாலும் நமக்கு வாங்கி கொடுக்காம தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அதாவது கொடுப்பாங்க, இப்போ பாருங்கள் அப்போ ட்ரெஸ் எல்லாம் கூட அதாவது தீபாவளிக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஏதாவது நம்ம பர்த்டே கூட கிடைக்குமான்றது நம்ம டவுட்டு தான் அது. ஸோ அந்த வருஷத்தில் அப்போல்லாம் அப்போ என்ன ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு ஆச்சரியமாக நம்ம ரொம்ப ஆசையாக இருந்த காலம் போய் இப்போ வந்து மாதம் மாதம் கூட ட்ரெஸ் வாங்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. பட் அந்த மாதிரி இப்போ நம்ம அப்படி வளர்ந்தோம் இல்லையா, ஸோ அந்த சூழ்நிலையில் பார்த்து எப்படி வீட்டினுடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சு நம்ம வந்து வளர்ந்தோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நமக்கு வந்து இந்த காலத்து பசங்களுக்கும் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு இப்போது 2000 ரூபா கொடுத்தாலும் சரி 1000 ரூபா கொடுத்தாலும் சரி அதில் எப்படி அவங்க வந்து நல்ல டேலண்ட்டாக அவங்க வந்து இதை இதுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணணும் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரியணும். இந்த காலத்தில் நீ எப்படி சமாளிப்ப, 2000 ரூபா கொடுத்தாலும் சரி 20000 ரூபா கொடுத்தாலும் சரி அதை எப்படி எந்த விதத்தில் நீ எப்படி யூஸ்ஃபுல்லாக நீ வந்து நீ பாதுகாப்ப அதே சமயத்தில் செலவு பண்ணுவ அப்படின்ற விஷயத்த நம்ம தான் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம எப்படி செலவு பண்ணுறோம், நம்ம வந்து அந்த குழந்தைக்கு எது நல்லதோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம பரவாயில்ல குழந்தை கேட்டுட்டான் ஆசையாக கேட்டுட்டான் அப்படின்னு நம்ம செய்வோம், கரெக்டு தான். ஆனால் வந்து அந்த குழந்தை கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது சேவ் பண்ணி வைக்கலாம்ல, அதனால எது எது எஸ்ஸோ அது நீங்க சொல்லுங்க. பட் நோன்றத கொஞ்சம் சொல்ற விதத்துல நம்ம சொன்னோம்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வயசுலயே நான் வந்து அவனுக்கு கொடுக்குற பைசாவோ இல்ல இதுவோ வந்து உண்டியல் போட்டு சேர்த்து வைக்கிற பழக்கம் இப்ப நிறைய குழந்தைங்க இந்த இதுக்கெல்லாம் கூட சேர்த்து வச்சு பணத்தை கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி பிராக்டிஸ் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இப்ப அடுத்து ஏதாவது கேட்டானா கூட சரி உண்டியல்ல பணம் சேரட்டோமா நான் உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னா கொஞ்சம் அதை கேட்டுப்பான். கஷ்டம்தான், இப்போ பசங்க எல்லாமே கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. பட் நம்ம வந்து சொல்கிற விதத்தில் டைவர்ட் பண்ணுற விதத்தில் நம்ம பண்ணோம்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காசு அது எதுவும் வந்து வேஸ்டேஜ் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். பட்ஜெட்
அதை வந்து குழந்தைங்க கிட்ட போட்டு நான் இப்போ அந்த குழந்தை நம்ம போட்டு நம்ம வாங்கி வச்சுக்கணும். அதாவது இப்போ வந்து அஞ்சு வயசு குழந்தை கண்டிப்பாக பட்ஜெட் போட தெரியாது, பட் 7 வயசு, 8 வயசு, 10 வயசு, 15 வயசு எல்லா குழந்தைங்களும் இப்போ ரொம்ப டேலண்டாக இருக்காங்க. ஸோ அவங்க போட்டு நமக்கு கொடுக்க சொல்லுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன செலவு பண்ணுறோம், என்ன வீட்டு கஷ்டம், என்ன நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய என்வரான்மெண்ட் நம்ம எவ்வளோ பாசிட்டிவிட்டியாக நம்ம வச்சுக்கிறோமோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு. அது வந்து நம்ம எப்போவுமே பார்த்துக்கணும். நான் எப்போவுமே வந்து அதுதான் சொல்கிறேன்னே, கொஞ்சம் நினைக்கிறது, கேட்கறது, பேசுறது, இது எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கட்டும். சும்மா பாசிட்டிவாகவே சொல்ல முடியாதுங்க, எதுவும் கேட்க முடியாதுங்கன்றது தெரியுது எனக்கு. இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் நம்ம. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், மைனஸ் கண்டிப்பாக இருக்கும். இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒரே டல்லாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, நமக்கு இதுவாக இருக்கும், எல்லாமும் இருக்குது தான் லைஃபு. அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் சந்தோஷமாக எப்படி பண்ணலாம் அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுடைய பார்த்தீங்கன்னா நம்மளை அந்த ஃபேஸில் இருக்கிற அந்த ஒரு சிரிப்பு வந்து மற்றவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் நமக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அப்படியே நம்ம இது பண்ணிட்டு கொடுக்குற இருக்கிற இடத்துல நம்ம வந்து அந்த பாசிட்டிவிட்டி நம்ம கொடுக்கறதுக்கு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக குழந்தைங்கள நல்லபடியாக நம்ம வளர்க்கலாம். உங்கள் எல்லாருக்காகவும் நான் நல்லா ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.